உங்கள் எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலில் தீபாவளி தின சிறப்பு பட்டிமன்றம். தீபாவளியை மகிழ்வுடன் கொண்டாடுவது அன்றைய தலைமுறையா இன்றைய தலைமுறையா என்ற தலைப்பில் நடுவர் நகைச்சுவை நாவரசு முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்களின் தலைமையில் தீபாவளி தின சிறப்பு பட்டிமன்றம் தீபாவளி தினத்தன்று காலை 10 மணிக்கு அரப்பா அரப்பு பொடி என்ன இந்த பைத்தியக்காரங்களை வச்சுக்கலாம். நான் சீரகம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். யமதீபத்தை மேலே ஏற்றி முன்னோர்களை வழிபட்டு அந்த முன்னோர்களின் வழித்தோன்றலாகிய நாமும் நம் குலமும் தழைத்தோங்க வேண்டும் என்பதற்காக உருவானது தான் இந்த தீபாவளி. இந்த தீபாவளி உருவானதுக்கு ஒரு அருமையான கதை இருக்கு. அத நம்ம நரகாசுரன் ஒரு பையன், வெயிட்டு கை ரொம்ப சிக்கலான பையன், ஏதும் பண்ண முடியாது, எல்லாரையும் சமமா துன்புறுத்துவான். தேவர்கள் மக்கள் எல்லாம் வரவங்க போறவங்களை அடிக்க, விஷ்ணு கோவத்துல துடிக்க, பஞ்சாபி தாபா ஃபைட்டுக்கு வாப்பான்னு கூப்பிட. கம்பராமாயணத்துல ராவணனுக்கு 10 தலடான்னே படார்னு ஒருத்தர் எந்திரிச்சான், இருந்திருக்கும் சார் அப்படின்னா என்னடான்னு, 10 தலை இருந்துச்சுன்னு சொல்றீங்களே, எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் ரொம்ப யோசிச்சு இப்படி இருந்துச்சுறான்னு. அரிசாண்டலாவா தப்பா சொல்லிருக்காங்க சார், 10 தலை ஏன் தசம் முகன்றான், தசம்னா 10 தலை இருக்காது சார், சட்டப்படி நடுவுல ஒரு தலை இருந்து இந்த பக்கம் 5 இந்த பக்கத்துல இருக்கணும். இன்னொருத்தஞ்சா டே விடுறா, அவர் படிச்சது அம்புடுதாண்டா. நம்ம தலைவர் ஜெயிலர்ல வருவார்ல, அள்ளப்படுற கெல்லப்புறம் அப்படின்ட்டு ஏரியால இறங்கி பசங்களோட சேர்ந்து அளப்பறையை கொடுத்துட்டு வெடிய வெடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி வெடி வெடிக்கிறப்ப ஒண்ணு நடக்கும், என்ன அப்படின்னா, அங்க வெடியே வச்சிருக்க மாட்டோம், ஆள் வந்துகிட்டு இருப்பாங்க, அக்கா நில்லுங்க அண்ணே நில்லுங்கன்னு சொல்லுவோம், அவங்களும் நிப்பாங்க, அவங்கள வெடி வெடிக்குன்னு சொல்லுவோம், அவங்கள வெயிட் பண்ணுவோம், என்ன தம்பி வெடிக்கல, அங்க பாருங்க கேமரா பிராங்க் பண்ண சொல்லிட்டு ஓடிக்கும்.